ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். இந்தியாவின் அடுத்த குடியரசுத் தலைவராக போகிறவர் யார்? இந்தியாவோட அடுத்த குடியரசுத் தலைவர் யாருங்கிற கேள்விக்கான பதில் ஜூலை 21 வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தெரியும்னு அறிவிப்பு வெளியாகியிருக்க. ஆனால் அதிக பலம் இருக்க கட்சி முடிவு செய்கிற வேட்பாளர் தான் குடியரசுத் தலைவராக இருப்பாருங்கிறதும், வேட்பு மனுவை திரும்ப பெறும் நாளான ஜூலை 2 யார் குடியரசுத் தலைவர்னு முடிவாக வாய்ப்பும் இருக்க. அப்படி பார்த்தா யார் சொல்கிற வேட்பாளர் குடியரசுத் தலைவர் ஆவாங்க, குடியரசுத் தலைவரை முடிவு செய்கிறதுல யாரோட ஆதரவு ரொம்ப முக்கியம், இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1952 ஆரம்பித்த குடியரசுத் தலைவர் தேர்தல் இப்போ வரைக்கும் 15 நடந்திருக்க. முதல் 5 தேர்தலில் இந்திய குடிமகனாக இருக்கிற யார் வேணும்னாலும் போட்டியிடலான்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 10 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முன்மொழியணும்னோ 10 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வழிமொழியணும்னோ சொல்லப்பட்டுச்சு. இது 1997 இருந்து 50 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முன்மொழியணும்னோ 50 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வழிமொழியணும்னோ சொல்லப்பட்டுச்சு. 5 பதவிக்காலம் கொண்ட இந்த பதவிக்கு மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளில் ஆதாயம் தர்ற பதவியில் இருக்கிறவங்க வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு எம்பிக்களுடைய மதிப்பு 700 வாக்குகளாக இருக்க, எம்எல்ஏக்களோட மதிப்பு மாநிலத்தை பொறுத்து மாறுபடுற மாதிரி கணக்கிடப்படுது. இதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1 மதிப்பு 208 வாக்குகளாகவும், குறைந்தபட்சமாக சிக்கிமில் 1 மதிப்பு 7 வாக்குகளாகவும் இருக்க. இதில் தமிழ்நாட்டோட 1 மதிப்பு 176 வாக்குகளாக இருக்க. இதுபடி பார்த்தா மொத்தம் இருக்கிற 1,79,206 வாக்குகளில் 5,26,420 வாக்குகளை பாஜக தலைமை தாங்குற தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைமை தாங்குற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய வாக்குகளின் எண்ணிக்கை 2,59,292 இருக்க, மற்ற கட்சிகளோட வாக்கு எண்ணிக்கை 2,92,894 இருக்க. குடியரசுத் தலைவரை முடிவு செய்ய பாஜகவுக்கு கூடுதலாக 13,000 வாக்குகள் தேவைப்படுது. இதை கொடுக்க போகிற அந்த கட்சி எதுங்கிற கேள்விக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கு. பாஜகவை எதிர்க்கிற மாநில கட்சிகள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற முடிவை எடுத்தால் ரெண்டு பக்கமும் இல்லாத ஜெகன்மோகன் ரெட்டி, நவீன் பட்நாயக் இவங்களோட உதவியை பாஜக நாடலான்னு சொல்லப்படுது. அதை உறுதி செய்கிற விதமாக நவீன் பட்நாயக் சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்தித்ததையும் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்க. ஒருவேளை பாஜக கூட்டணியில் இல்லாத எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினா அவர் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்க. ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமானு பார்த்தா இல்லைங்கிறது தான் பதிலாயிருக்க. எந்த கட்சிகளும் இன்னும் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் பல்வேறு பெயர்கள் பரிசீலனையில் இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்க. பாஜக சார்பில் ஜார்க்கண்ட் ஆளுநராக இருந்த திரௌபதி முர்மு நிறுத்தப்படலான்னு சொல்லப்படுது. ஒடிசாவை சேர்ந்தவரான திரௌபதி முர்மு பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் பெண் ஆளுநர். இந்த ஒரு விஷயத்தை வச்சே நவீன் பட்நாயக் கிட்ட பாஜக ஆதரவு கேட்டிருக்கலானோ சொல்லப்படுது. மாநில கட்சிகளோட ஆதரவும் சேர்ந்து வேணுங்கிற முடிவை எடுத்து அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தரை குடியரசுத் தலைவராக்கணும்னு பாஜக முடிவு செஞ்சா வெங்கையா நாயுடு நிறுத்தப்படலான்னு சொல்லப்படுது. அப்படி நிறுத்தினா திமுக உள்ளிட்ட கட்சிகள் அவரை ஏற்க வாய்ப்பு இருக்கிறதாவும் பார்க்கப்படுது. இது தவிர தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், காஷ்மீர் தலைவர் குலாம் நபி ஆசாத் இவங்களோட பெயரும் இந்த ரேஸில் அடிபடுது. வேட்பாளர் தேர்வில் மாற்றங்கள் இருந்தாலும்
பாஜக முன்னிறுத்துற வேட்பாளர் வெற்றி பெறவே அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது தான் இப்போ இருக்கிற கள நிலவரம். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.